Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு part 32 Sunday special தான் வந்து பார்க்க போறோம். ஆல்வேஸ் நம்மளோட சண்டே வந்து ஸ்பெஷல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆல் யூனிட்ஸ், ஒரு ஒரு யூனிட்லேருந்து ஒரு ஒரு டாபிக்ஸை பற்றி க்வெஸ்சன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு யூனிட்டில் இப்போ அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா இன்னும் ஜஸ்ட் ஒரு மாதம்தான் இருக்குது எக்ஸாம்க்கு. அதனால் கவர் பண்ணும்போது எல்லா டாபிக்ஸ்க்குமே, அதாவது 10 யூனிட்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லா யூனிட்ஸ்லேருந்துமே வந்து க்வெஸ்சன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரிகார்டிங் டு PDFs, புதுசாக வாங்குறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட அப்ரிசியேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்க்ளூடிங் ப்ரைஸை பற்றியுமே நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. கேட்கும்போது ரொம்ப பெரிய எந்துவாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் டீட்டெயில் என்ன அப்படின்னா, ப்ரிண்ட் அவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. ப்ரிண்ட் அவுட்ஸ் கொடுக்காததுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இருக்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடான அவர்ஸ் தான் இருக்குது. அது நம்ம போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு இட் ஷுட் டேக் அபவுட் 2 to 3 days இஸ் இட் சீம்ஸ். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் வந்து PDFs-ஆகவே அப்படியே சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த PDFs-ஐ வந்து எவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மெத்தடையுமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ஹவு இட் இஸ் ஈஸி டு டேக் ப்ரிண்ட் அவுட்ஸ் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ஷாப்பில் எடுத்துன்னு போய் கொடுத்து கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. வை நாட், வி ஆர் இன் த ரெஸ்பான்சிபிள் டு சே ஆல் த டீட்டெயில்ஸ். அதனால் நம்ம சொல்லியும் இருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நம்மளோட அஃபோர்டபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோ க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஃபாண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப கம்மியாகவும் ப்ரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாண்ட்டு பெருசாக இருந்தால் தான் விசிபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ உடனுக்குடனே வந்து நம்ம கையில் வந்து PDFs கிடைக்கணும். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு உங்களோட ஓன் ஏரியாவிலேயே வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். இட்ஸ் அபவுட் ஒரு 1 or 2 hours வந்து உங்கள் கையில் ப்ரிண்ட் அவுட்ஸ் இருக்கும். அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி PDFs வந்து சென்ட் பண்ணுறது. அண்ட் அது நல்லாவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் கூட வந்து நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூகுள் பே மட்டும் இல்லாமல் ஃபோன்பேவுமே வந்து அவைலபிளாக இருக்குது. சேம் நம்பருக்கே 9894955307 அந்த நம்பருக்குமே வந்து ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கேட்டு உங்களோட PDFs-ஐ வாங்கி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுட்ஸ் வந்து 9894955307 அகைன் த சேம் நம்பருக்கு நீங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் ஆன் டு த க்வெஸ்சன்ஸ். விச் எஸ்ஏ பை பேக்கன் ஆஸ் எ ரெஃபரன்ஸ் ஆஃப் த ட்ரையல் ஆஃப் ஜீசஸ்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ட்ரூத், ஆஃப் அட்வர்சிட்டி. கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, ஆஃப் ட்ரூத். நெக்ஸ்ட் ஒன், Which of the following was not written by Matthew Arnold? Options are The Warden, Shorab and Rustum, Dover Beach, Tiresias. Correct option is option A, The Warden. Next one, Which of the following is true of Matthew Arnold? Options are Was a poet and a philosopher who had the fine sensibility of the scholar. In the scholar gypsy, the poetry of Arnold strikes its most original and its highest note. Both A and B, none of these. Correct option is option C, both A and B. Next one. Tennyson was aware of the new influences at work in the atmosphere of his epoch. Options are yes, no, certainly not, none of these. Correct option is option A, yes. Next one.
It is the glory of a man to pass an offense. The famous words of King Solomon of the Bible are quoted in dash. Options are of adversity, of death, of truth, of revenge. Correct option is option D, of revenge. Next one. Francis Bacon is known as a great writer because of his dash. Options are New Atlantis, History of Henry VIII, Advancement of Learning, Essays. Correct option is option D, Essays. Next one. Who said these words to refer to himself? I only sound the genius of investigation clarion, but enter not into the battle. Options are Shakespeare, Bacon, Chaucer, Bunyan. Correct option is option B, Bacon. Next one. The translation of a Bible into English had a great impact on English dash. Options are drama, novel, prose, criticism. Correct option is option C, prose. Next one. Tragic comedy was called a mongrel by dash. Options are Spencer, Sidney, Ben Jonson, Aristotle. Correct option is option B, Sidney. Next one. Who was holding the title Lord Verulam or Viscount St. Albans? Options are Francis Bacon, Chaucer, Spencer, Sidney. Correct option is option A, Francis Bacon. Next one. The first creator of English versification is, and kindly note that it is not a verification, versification, V-E-R-S-I-F-I-C-A-T-I-O-N, is dash. Options are Geoffrey Chaucer, Spencer, Milton, Pope. Correct option is option A, Geoffrey Chaucer. Next one. The false report of Balthazar's murder was given by dash. Options are Proserpine, Hates, Villupo, Horatio. Correct option is option C, Villupo. Next one. Her snowy neck like to a marble tower and all her body like a palace fair. These lines are appear in dash. Options are Prothalamian, Epithalamian, both A and B, none of these. Correct option is option B, Epithalamian. Next one. It was dash who first called Gandhiji as Mahatma. Options are Tagore, Nehru, Rajaji, none of these. Correct option is option A, Tagore. Next one. Identify the author of a famous historian and iconographer. Options are Ananda Kumaraswamy, Tagore, Tarudat, or Parthasarathi. Correct option is option A, Ananda Kumaraswamy. Next one. In Muktadhara, almost all the figures of speech comes under dash. Options are imagery, personification, oxymoron, simile. Correct option is option A, imagery. Next one. The prologue to the Canterbury Tale gives the portrait of dash. Options are 30 pilgrims, 29 pilgrims, 28 pilgrims, 31 pilgrims. Correct option is option A, 30 pilgrims. Next one. Geetanjali is about dash songs. Options are 100, 101, 102, 103. Correct option is option D, 103. Next one. Sarojini Naidu's first published poem was dash. Options are The Bird of Time, A Song of a Dream, The Broken Wing, The Golden Threshold. Correct option is option B, The Song of a Dream. Next one. Identify who is an Indian actor, film director, writer and predominantly works in South Indian cinema. Options are Girish Kanad, Gurucharan Das, Satyajit Ray, none of these.
Correct option is option A, Girish Karnad. Next one. The first poetry of Judith Wright is dash. Options are The Moving Image, The Nature of Cone, The Weeping Fig, 80 Acres. Correct option is option A, The Moving Image. Next one. Europe is to be romanticized, Asia is to be spoken with mystique, but Africa is to be dash. Options are honored, defended, loved, enforced. Correct option is option C, loud. Next one. Which of the following would be true as regards the Canterbury Tales? Options are, it is a portrait of heroes. It shows men neither exalted nor in demand. It is a good portrait of better people. None of these. Correct option is option B. It shows men neither exalted nor in demand. Next one. Dash is the hallmark of Bacon's essays. Options are pettiness, wisdom, both A and B. None of these. Correct option is option C, both A and B. Next one. Whose gravestone carried the inscription of Prince of Poet in his time? Options are Spencer, Sidney, Surrey, Wyatt. Correct option is option A, Spencer. Next one. Tagore has authored the national anthem of two countries. One is India and the other one is dash. Options are China, Bangladesh, Sri Lanka, none of these. Correct option is option B, Bangladesh. Next one. Which is the example of a proletarian novel? Options are Kooli, Kantapura, A Handful of Rice, The English Teacher. Correct option is option A, Kooli. Next one. Which of the novel of R.K. Narayan won the Sahitya Academy Award? Options are The Vendor of Sweets, The Guide, Mr. Sampath, The Financial Expert. Correct option is option B, The Guide. Chaucer imported from France is dash. Options are decasyllabic line, heroic pentameter, iambic hexameter, octosyllabic pentameter. Correct option is option A, decasyllabic line. Next one. Historical ballads talks about dash. Options are The Exploits of King in Battle, The Ancient Folklore, The Family of Feuds and Murderers, none of these. Correct option is option A, The Exploits of King in Battle. Next one. The legend poet A.K. Ramanujan and A.K. stands for dash. Options are Attipat Krishnaswamy Ramanujan, Akineni Krishnaswamy Ramanujan, Attipat Kumaraswamy Ramanujan, none of these. Correct option is option A, Attipat Krishnaswamy Ramanujan. Next one. An autobiography of Nehru is also known as dash. Options are Towards Freedom, India's Freedom Struggle, Trust with Destiny, Quit India. Correct option is option A, Towards Freedom. Next one. Muktadhara is a place of an imaginary location called dash. Options are Chittur, Chitrakoot, both A and B, none of these. Correct option is option B, Chitrakoot. Next one. The second trilogy of Pilgrims in the prologue comprised of dash. Options are A Knight, A Son and Yeoman, A Prioress, A Friar and A Monk, A Cook, A Clerk and A Sergeant, A Prioress, Carpenter and A Monk. Correct option is option B, A Prioress, A Friar and A Monk. Next one. The style of Knight of the Scorpion is dash. Options are colloquial, picaresque, satirical, optimistic. Correct option is option A, colloquial. Next one. Which is the novel ends with the note of unfulfillment, despair and dissatisfaction?
Options are handful of rice, the English teacher, possession, a silence of desire. Correct option is option A, handful of rice. Next one. The first dance of the Lord is called dash. Options are Pravesha Tandava, Sandhya Tandava, evening dance, all the above. Correct option is option D, all the above. Next one. The dried body of a winter, his heart to kill. These are the lines taken from dash. Options are the cedars, Australia, the dying eagle, the meaning of Africa. Correct option is option A, the cedars. Next one. Which phase in Gulli the fiction remains Charles Dickens at many points? Options are first phase, second phase, third phase, fourth phase. Correct option is option B, second phase. Next one. In the words of Anand Kumaraswamy, that the origin of a dance can be dated to dash. Options are Aryan times, pre-Aryan, Vedic times, none of these. Correct option is option B, pre-Aryan. Next one. Australian poetry has always fascinated the dash world. Options are literary, contemporary, satirical, recurrent. Correct option is option A, literary. Next one. Who the author approaches the fates of death only to stop short just before she enters dash. Options are Emily Dickinson, Sylvia Plath, Hart Crane, none of these. Correct option is option A, Emily Dickinson. Next one. The white whale is a dash. Options are monolithic, gigantic and murderous, primitive and barbarous, all the above. Correct option is option D, all the above. Next one. In the dance of Shiva, the feminine movement of Tandava is called dash. Options are Lasya, Hasya, Tatpurusham, Isanam. Correct option is option A, Lasya. Next one. India will awake to freedom when the world sleeps. Whose words are these? Options are Jawaharlal Nehru, Mahatma Gandhiji, Tagore, Aurobindo. Correct option is option A, Jawaharlal Nehru. Next one. Who won the Mayor Award of Australian Literature? Options are A.D. Hope, Holsoenka, E.J. Pratt, none of these. Correct option is option A, A.D. Hope. Next one. Dash decides to stay in New York, but he reminds Linda that Willie threw him out of the house. Options are Biff, Uncle Ben, Charlie, Happy Loman. Correct option is option A, Biff. Next one. Which, according to Sydney, is an imitation of the common errors of our life? Options are elegy, tragedy, comedy, romance. Correct option is option C, comedy. Next one. The fall of Constantinople to the Turks occurred in dash. Options are 1453, 1345, 1543, 1435. Correct option is option A, 1453. Next one. Amirati is a collection of dash. Options are songs, sonnets, ballads, stories. Correct option is option B, sonnets. Okay friends, up to this I conclude. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you friends. Thanks for watching.